நண்பா, நான் தான் உங்கள் விவசாயத்தோடன் தினேஷ். என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வெங்காயம் தோட்டம் இன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெங்காயம் தோட்டம்னு சொல்லி பாத்தியில் பிடிச்சி வச்சிருக்கேன். பொருள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, காலிலேருந்து ஆளுகளை வந்து இந்த கல்லெல்லாம் பொறுக்குனாங்க. பாத்தி சுற்றியும் இவ்வளோ தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இப்போ பொறுக்கி தான் விடணுங்க. ஏன்னாத்து இது பார்த்தீங்கன்னா, 1.5 கிலோ விதை விட்றேங்க. ஒரு 23 வாத்தி பிடிச்சி வச்சுருக்கிறோம். எந்த அளவுக்கு பாத்திக்கு விதை வருன்னு தெரியலிங்க. அப்ரோச் பண்ணால் ஒரு 15 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 15 பாத்தி 16 வாத்தி கால்குலேஷன் பண்ணி ஒரு 23 வாத்தி பிடிச்சி வச்சுங்க. அந்த பாத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் இது மாதிரி பொறுக்கி போட்டிருக்காங்க. வருங்க மாதிரிலாம் பூரா பொறுக்கி தனியாக போட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பாத்தீங்க உள்ள நல்லா நிறைய விட்டு விதை போட்டு மேலே பார்த்தீங்கன்னா உள்ளே கீறி விடுவானுங்க. அந்த விதையெல்லாம் கொஞ்சம் மறையிற மாதிரி அடுத்து தண்ணி விடுவானுங்க. அதுக்கு முன்னாடியே அந்த நாங்கள் எப்பவுமே ஸ்ப்ரே பண்ணிடுறோங்க. பில்லு மருந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டால் ஒரு 30 நாளைக்கு பில்லு வராது என்பதில் அது என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியுமே. சரிங்க, வாங்க நாங்கள் ஒவ்வொரு வேலையை வந்து பார்க்கலாங்க. வணக்கம் நண்பா, பார்த்தீங்க எப்படி நிறவானுங்க. இந்த மாதிரி நல்லா நிறவிக்கும் நண்பர்களே. நிறவிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து விதை போடலாங்க. பார்த்தீங்கன்னா விதை போட்டுருக்கு நண்பர்களே, விதை பார்த்தீங்கன்னா கிடக்குது. நம்ம அடர்த்தியாகவும் போடக்கூடாது, நம்ம வந்து புழக்கமாகவும் போடக்கூடாது. இந்த டிசைனில் போட்டுருங்க, விதை எப்படி கிடக்குன்னு பாருங்கள். இந்த பிளாக் கலர் தெரியுது பாருங்க, அதெல்லாம் விதை தானுங்க. இந்த டிஸ்டன்ஸில் வந்து விதையை வந்து போட்டுக்கணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, விதை போட்டு வேறு குச்சியிலையோ அதில் இதில் கீறக்கூடாது என்பர்களே. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் இரும்பு கடையிலையும் விற்குதுங்க. அது பாருங்க எதுக்குன்னு இருக்குதுங்க. அதில் கீறினாத்தான் ஒரே மாதிரி வருங்க. எப்படி கீறாங்கன்னு பாருங்கள். மற்ற நாத்தும் பார்த்தீங்கன்னா அந்த லைனில் அப்படியே ஒரு அரிய அரிய லைனில் வந்து நாத்து ஜம்னு முளைக்குங்க. இது ஒன்றும் இங்கேயும் அங்கே அந்த அந்த சைடு எடுத்துக்கோணுங்க. அப்புறம் அங்கே அந்த சைடு போகணுங்க பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம். எப்போவுமே வரக்காட்டிலேயே விதை விட்டு போட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்து தான் வந்து நாற்றுக்கு தண்ணி விடுவோங்க. ஒவ்வொருத்தர் ரெண்டு பண்ணுவாங்க, ரெண்டாவது வந்து தண்ணி விடுவாங்க, மருந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. எப்போன்னா ஃபஸ்ட்டு விதை விட்டு போட்டு தண்ணி விட்டு அடுத்து 2 நாள் கழித்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் நாற்று பாதிக்கும் ஏற்படுற வாய்ப்பு இருக்குதுங்க. நாங்கள் வந்து எப்போ வந்து விதையை போட்டுன்னு வரக்காட்டிலேயே பில்லு மருந்து மிக்ஸ் பண்ணி பேரில் ஸ்ப்ரே பண்ணிடுவோங்க. ஸ்ப்ரே பண்ணி தண்ணி விட்டால் ஒரு 25 நாளைக்கு பில்லு போடுறது முளைக்காது என்பர்களே. பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் கொஞ்சம் வேலையை கம்மி பண்ணுறதுக்கு இப்படி ஒரு ஐடியா பண்ணலாங்க. எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோன்னு பாருங்கள். நம்பவும் பிடிச்சிடக்கூடாதுங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அளவான இதில் ஸ்ப்ரே வச்சுக்கிட்டு இந்த கண்டிஷனில் போயிட்டே இருக்கணுங்க என்பர்களே. பாருங்கள் காடு அப்படியே ஈரம் நினச்சிட்டு வருது பாருங்கள். உங்களுக்கு பார்க்குற பார்த்தால தெரியுங்க. அவ்வளோதான், அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் ஸ்ப்ரே பண்ணணும். பார்த்தீங்கன்னா தண்ணி வெங்காயம் நான் விட்டாச்சுங்க. விட்டு மருந்து ஸ்ப்ரே பண்ணி பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா கீற மாதிரி வச்சுருந்துங்க. அதையும் பார்த்துருப்பீங்க இல்லை என்ன பண்ணணும்னு. இது பார்த்து தண்ணி பாஞ்சிருக்குதுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கட்டிக்கிங்க. அந்த எண்டுக்கு போனால் மாறிக்குங்க, மாறிக்குங்க. 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா முளைக்கிற விதை முளைக்கிறக்கு 7 நாள் ஆகுங்க. 7 நாளைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரம் காயாத அளவுக்கு தண்ணி வளர்க்க விட்டுருங்க. டெய்லி விட்டாலும் சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டாலும் சரி விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா விதை வந்து நல்லா ஒரே மாதிரி முளைக்குங்க என்பதில். வெயில் காலம் காட்டி ஈரம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தியில் வந்து இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதே மாதிரி தண்ணி வந்து நாங்கள் 2 வாக்கள் கட்டுறோங்க. அங்கே கட்டுற அப்படி பாருங்கள். அதே மாதிரி இங்கே தண்ணி பாஞ்சிட்ருக்குது பாருங்கள். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா தண்ணி 2 வாக்கள் கட்டினா தான் ஃபஸ்ட்டு பார்த்து அரிக்காதுங்க. கட்டி விதை பூரா அரைச்சி கொண்டு அந்த பாத்தி எண்டில் கொண்டு தள்ளிடுங்க என்பதில் பார்த்திங்கன்னா தண்ணி பாஞ்சிருச்சுங்க. பசங்க மடம் மாறிக்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா கோஃபை வித்துங்குது. இது பார்த்தீங்கன்னா 40 to 45 நாள் வெங்காயம் அடலாங்க நண்பர்களே.
உனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ வந்து வெங்காயத்துக்கு எப்படி நாங்கள் பராமரிக்கிறோம், என்னென்ன ட்ரிக் யூஸ் பண்ணி இதில் விவசாயம் பண்ணுறோம், சொட்டு நீரில் போடுறோமா வாய்க்கையில் போடுறோமா எது பெஸ்ட்டாக இருக்குது ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெங்காயத்து விதையை உருறது எப்படின்னு சொல்லி நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. சரி என்பதே வாங்க டைம் ஆயிடுச்சுங்க, டுடே அப்டேட் பார்த்துடலாங்க. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டுருக்கிறேன் என்பதுலேயே, சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் வராதுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கு அமுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ போட்டோன்னு அப்டேட் வருங்க என்பதுலே. தயவு செஞ்சு வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட் வந்து அனைத்து விவசாயிகளும் சென்றடைங்க.